வணக்கம் தமிழ்மக்களே, நான் உங்கள் அன்புக்கிணவன் அதியன் மணியரசன். இது உங்கள் அதியன் தமிழ் திரை. அதியன் டிவிக்கு நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு நான் இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், ஏன் இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிற அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, காணொலியை நீங்கள் எந்தளவுக்கு முழுசாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கட்டாயமாக நீங்கள் முழுசாக பார்க்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு, எப்புறம் யாராவது கேட்போம் நம்ம அப்புறம் எப்புறம் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு, அரசியல் நான் தான் பேச மாட்டேன் சொன்னேன். ஆனால் அரசியல் பேசுகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி அரசியல் பேசிகிட்டு இருக்க பல நண்பர்கள் என்னுடைய நேற்று முன்தினம் போட்ட காணொலி, அதாவது என்னென்னா டிஷர்ட் போட்டு நான் காணொலி போட்டிருந்தோம், அந்த காணொலியை பார்த்துட்டு என் நீங்கள் அரசியல் பேச வேண்டாம், சேனல் சப்போர்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பல சேனல்களோட இணைப்பை கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருமே ஆக சிறந்த ஒரு பணியை செய்கிறதுக்காக, முக்கியமாக பல ஃபீல்டு இருக்குங்க இந்த யூடியூப் வலைதளங்களில், பல ஃபீல்டு இருக்குது. ஃபுட்டை பற்றி பேசலாம், மோட்டிவேஷன் பற்றி பேசலாம், சாங்ஸ், மியூசிக்ஸ், ட்ரம், அதுக்கடுத்து என்னென்னா அவனோட டேலண்ட்டை கொண்டு வரதுக்காக பண்ணலாம். இது மாதிரி நிறையா விடயங்கள் இருக்குது. ஏன் விளையாடுறத அதை காணொலி எடுத்து அப்படியே கூட போடலாம், அப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்த ஃபீல்டெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஃபீல்டில் தான் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்டில் தான் அதிகமான பிரச்சனைகள் வரும். அந்த தளத்தை தேர்ந்தெடுத்து அதில் பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு கட்சியை மேம்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து தோல்வி, வியூ சேரல, பார்க்கல, வாட்சவர்ஸ் வரல, அது இதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வந்து, அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுகிற கண்டுகள் எதுவும் அரசியல்வாதிகள் பிரச்சனை தான், அதை வந்து என்னென்னா அவங்க மூலிமா வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு அங்கேருந்தும் பல பிரச்சனைகள் வரும், அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை தனக்கே உரித்தான பாணியில் சரி செய்து ஒரு பலம் வந்துட்டு இருக்க தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கின்ற, தமிழ் தேசிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் அழகாக கொண்டு போய் சேர்க்கின்ற நண்பர்களுடைய யூடியூப் சேனலோடைய இணைப்பை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. 2500 சப்ஸ்கிரைப் வச்சுருக்க நீ ஆதரவு கேட்டு வர, மிஞ்சி போனால் நாங்கள் ஒரு 150 பேர் தான் பார்க்குறோம், 300 பேர் பார்க்குறோம். அதில் ஒரு 2-3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு மனசு வரும். மீதி பேர்லாம் 300 பேர்த்தில் நீங்கள் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்க. அந்த 2 பேருங்கிறது ஒரு 998 சப்ஸ்கிரைப் இருக்கவங்களுக்கு 1000 மாறும். 1000 சப்ஸ்கிரைப் வந்துட்டால் யூடியூப்லேருந்து கம்யூனிட்டி பேஜ் ஓப்பன் ஆகும். யூடியூப்லேருந்து அந்த கம்யூனிட்டி பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அவன் 10 பேத்துக்கு இல்லை, ஒரு 100 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அந்த அவன் வச்சுருக்க அந்த 1000 பேத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அப்போது அதெல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் அதிகமாகுவாங்க, வியூஸ் அதிகமாகும். அப்போ வந்து ஈஸியாக இவங்க வாட்சர்ஸ் ஆடுவாங்க, இவங்களோட பொருளாதார தேவைகள் பொறுத்தடையும் இவங்க தைரியமாக இன்னும் அதிகமான கலப்பனையை செய்து அதை அவங்களுக்காக பகிர தயாராகும். ஒன்றுமே இல்லைங்க, நேற்று நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன், மிஞ்சி போனால் ஒரு 20 குரூப்பில் ஷேர் பண்ணிப்பேன், 150 பேர் பார்த்துருக்காங்க, 150 பேர் தான் பார்த்துருக்காங்க, 2500 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கலுங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒன்று, அதை சரியாக பேசணும், அதான் முக்கியமாக அந்த வரலாறோடு கலந்து சரியாக பேசுகிறான் பாருங்கண்ணே. அவன்கிட்ட போய் அவன் வந்து என்னென்னா அந்த சேனல் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும், மற்றவர்கள் வந்து என்னென்னா அந்த சேனல்ஸ் வந்து என்னென்னா டவுன் ஆகாது, வளரும், ஆனால் பொறுமையாக வளரும். அந்த பொறுமையான வளர்ச்சி வந்து என்னென்னா அவனை வந்து என்னென்னா சோர்வடைய வச்சிடும். அதுதான் வேண்டாம், நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிறேன். முடிந்த அளவுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள், முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்து அவனுக்கான வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றி விடுங்க. 4000 மேலே சப்ஸ்கிரைப் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மேலே வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்தடுத்த கலப்பணிகளை செய்ய ஆரம்பிப்பான், வேகமாக செய்ய ஆரம்பிப்பான், நிறைய காணொலிகள் போடுவான், நிறைய வீடியோஸ் போடுவான். அப்போ வந்து என்னன்னா அவனுடைய இலக்கு என்பது அடையிறதுக்கான முயற்சியை அவன் வேகமாக பண்ணுவான், அவன் வேகமாக முயற்சி செய்வான். அந்த முயற்சி என்பது அவனுக்கு வந்து என்னென்னா மேல் நோக்கி கொண்டு போகும், கீழே கொண்டு வராது. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு காணொலி பார்த்துருந்தேன்,
படிக்கட்டு இருக்குது, ஒரு நாலு பேர் இருக்காங்க. அந்த நாலு பேரில் முதல்ல மேலே ஏறுறவன் தடுக்கு கீழே வந்துடுறான், திரும்ப மேலே வந்துடுறான். அடுத்து வரவங்க தடுக்கு கீழே வராங்க, மேலே வராங்க, தடுக்கு கீழே வராங்க, மேலே வராங்க, தடுக்கு கீழே வருவாங்க, மேலே வராங்க. இப்படி ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல வந்தார்ல அவர், என்னால் முடியலப்பான்னு சொல்லிட்டு வேற பாதையை நோக்கி போயிடுறார். அடுத்து வந்தார்ல அவரும் அதே தான், அதுக்கு அடுத்து வந்தவரும் அதே தான். ஆனால் அதுக்கு அடுத்து ஒருத்தன் வந்தான் பாருங்கண்ணே, விட்டாமுயற்சியாக கீழே விழுவ மேலே ஏற, கீழே விழுவ மேலே ஏற, கீழே விழுவ மேலே ஏற, அந்த ரொட்டீன் வாழ்க்கையின் வட்டத்து, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் சொல்லி இளைஞர்கள் சொல்கிற மாதிரி அந்த வட்டப்பாதையில் கீழே விழுவு மேலே ஏற, கீழே விழுவு அந்த மாதிரி ஒரு சாதனை செய்யறதுக்கே கொடுத்து வச்சு, அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அது வந்து வாழ்க்கையின் தத்துவமாக மாறுதுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்கள் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வெற்றிங்கிறத நீங்கள் அடைகிறதுக்கு பல நாட்கள் நீங்கள் உழைத்து தான் ஆகணும். அப்படி உழைக்கின்ற நண்பர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு உதவிங்க, அதிகமாக ரொம்பலாம் நான் பண்ண போதில்ல, ஒரு 5 நிமிட காணொளி, அந்த 5 நிமிட காணொளிக்கு கீழே அவங்களோட இணைப்பு, அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட கலப்பனைகளை பார்க்க போகிறீங்க, கலப்பனைகளை பார்த்துட்டு திருந்த மாட்டீங்க, அது அடுத்த விஷயம், திருந்த போகிறதில்லை. ஆனால் ஒரு இலக்கை நோக்கி அவன் பயணிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொல்லி ஒரு மன திருப்தி உங்களுக்கு வருது பாருங்கள், அதுதான் எனக்கு வேண்டும். அதனால் கட்டாயம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை வர உங்கள்கிட்ட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் அதியன் தமித்திரை, நான் உங்கள் அதியன் மணியரசன். புரட்சி என்றைக்குமே சீக்கிரமாக விளாதுங்க, கஷ்டத்தை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், அழுகையை கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். இவங்க இப்போதைக்கு வந்து என்னென்னா கஷ்டத்தில் இருக்காங்க, அடுத்து வேதனை ஒன்று இருக்குது, அந்த வேதனைங்கிறத ஒரு ஸ்டெப் மேலே இல்லை 2 ஸ்டெப் மேலே போய் இன்பங்கிற அந்த ஒரு வெற்றிங்கிற அந்த ஒரு இலக்கை நான் அடைய வைக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நான் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். நன்றி.